இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பல்ஸ் மாதிரி எப்படி ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஒரு எடிட்டிங் ஸ்டேட்டஸ் கலர் லைட்லாம் போட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். டெய்லியும் இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோ கற்றுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ப்ளஸ் ஐக்கான் இங்கே நடுவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 4:5 அஸ்பெக்ட் ரேஷியோ வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க, 720p. ஃப்ரேம் ரேட் 30fps. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வில்லேஜ் லவ் அப்படின்னு போட்டுக்கலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்க்கோங்க. போயிட்டு ஆடியோ அப்படின்னு அங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாங் எடுக்க போகிறீங்களோ அந்த சாங்கை வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சாங் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ அந்த சாங்குக்கு பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த சாங்கு, எனக்கு ஒரு 20 நிமிஷம் போதும். இப்போ அந்த இதை 20 நிமிஷத்தில் வச்சுட்டு அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதை வச்சிங்கன்னா ட்ரிம் ஆயிரும். இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு இடத்துக்கு போய்க்கோங்க. போயிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு எல்லா ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஃபோட்டோயை எடிட் பண்ண போகிறீங்களோ அதில் இருக்க எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறது ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்ட்டு, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தான் வைக்கணும். இமேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கணும். இப்போ ஒரு இமேஜ் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணாவதாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மூணாவதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோவில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணியாச்சு, ஆடியோ ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ராயிங் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஸ்ட்ரோக் கலர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கலர் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா எல்லோக்கும் ரெட்டுக்கும் நடுவில் ஒரு கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர், அதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்டுன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஸ் அண்ட் காமா அப்படின்ட்டு எத்தனாவது 1, 2, 3, 4, 5வதுல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்போஸ் அண்ட் காமாக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தள்ளி இமேஜை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தான் தள்ளி வைக்கணும், ரொம்ப தள்ளி வச்சிடாதீங்க. ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அனிமேஷன் கீ ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போசரை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு -1.24 வச்சுக்கிறேன், கூட்டி கூட வச்சுக்கலாம். -0.96 வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ திருப்பி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு மேலே ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் இல்லை இதுதான் இருக்கும். எங்கடா காணோம், கலரைஸ் அப்படின்ட்டு இருக்கும், இதாக இருக்குது. கலர் அண்ட் லைட்டில் தான் இருக்கும் கலரைஸ்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் கீ ஃப்ரேம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அடுத்து அந்த ஃபோட்டோவோட கடைசிக்கு போயிட்டு அந்த கீழே அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக, அந்த இதை கொஞ்சம் அப்படி இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள், டென்ட்டு வந்து 35.0%, 22.4% பார்த்துக்கோங்க. இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு திருப்பி ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும் கீழே, இதை பார்த்துக்கோங்க. இதான் அது, அதை எடுத்துகிட்டு பல்ஸ் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷிர்க் அப்படின்ட்டு இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்து ஷிர்க்குன்னு இருக்கும்,
அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்குவென்சி வந்து ஒரு எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 1.27 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ திரும்பி வெளியே வந்துக்கோங்க. இப்போ திருப்பி அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் போய் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க எல்லா ஃபோட்டோலேயும். ரொம்ப ஈஸி தான், பேஸ்ட் பண்ணி விட்ருங்க எல்லா ஃபோட்டோலேயும். இப்போ எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணியாச்சு எல்லா ஃபோட்டோலையும். இப்போ ப்ளஸ் ஐக்கான அமைச்சிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோவோட டவுன்லோட் டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல்னு போட்டிருக்கோம், இதுதான் அது. இதை ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும் இந்த இடத்துல, பாட்டம் ஷேடோ பக்கத்தில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட் அண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஆடியோ மாதிரி இருக்கும் ஸ்பீக்கர் மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்குங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணால் காப்பிரைட் கிளைம் வந்துடும், அதனால் நான் வந்து ப்ளே பண்ணலை. இப்போ இந்த இதை கிளிக் மேலே செட்டிங் மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிரும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.